காமம் என்று சொல்ல இனி நான் சிற்றின்பம் என்று சொல்லாலே சொல்கிறேன். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நம் மூதாதையர்கள் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்படும்படி ஒன்று செய்தார்கள். என்ன செய்தார்கள் என்றால், பேரின்பம் என்கின்ற அந்த இறை அனுபவத்தை நீ விளங்க வேண்டுமா? சிற்றின்பம் என்கின்ற அனுபவம் தான் அதற்கு உவமை என்றார்கள். அவர்கள் முட்டாள்கள் அல்லர். இந்த திருவாசகத்தை படிக்கிறவன் காமத்திலே மனநிலையை செலுத்துவான் என்று தெரிந்து மணிவாசகர் தெரிந்தால் மணிவாசகர் அதை படிக்காமல் விட்டிருக்கலாம் அல்லவா? தெரிந்து படிக்கிறார். படித்ததற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. பேரின்பத்தை நீ விளங்க வேண்டுமா? சிற்றின்பத்தை தவிர அதற்கு உவமை வேறொன்று இல்லை. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இன்பம் இன்பம் என்று சொல்கிறோமே, இன்பம் என்றால் என்ன? ஒரு வார்த்தை யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்பம் இன்பம் என்று நாங்கள் பேசுகிறோம் அல்லவா, இன்பம் என்பது எது? பல பேருக்கு பாருங்க, கேள்வி கேட்ட பிறகுதான் பதில் தெரியாமலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வருகிறது அல்லவா? உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லுகிறேன், நாங்கள் உண்மையான இன்பம் அல்லாததையே இன்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பல பேருக்கு இன்பம் என்றால் என்ன என்றே தெரியாது. ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்க, இது சிற்றின்பம் பேரின்பம் என்ன? ரெண்டே ரெண்டு சொல் வித்தியாசம். அங்க ஒரு சிற், இங்க ஒரு பேர். இன்பம் ரெண்டுக்கும் பொதுதான். சிற்றின்பம் பேரின்பத்துக்கான ஒத்திகை. அது புரிகிறதா உங்களுக்கு? அதனாலே தான் நம் சமயம் மட்டும்தான் ஐயா சிற்றின்பத்தை வெறுக்கவில்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணினல்லா அகதுரும் கழுமல வளநகர் பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. நம்ம சமயத்தில் தானையா கணவன் மனைவி புருஷன் பெஞ்சாதி இதெல்லாம் கடவுளுக்கே உண்டு. ஏன் இந்த சிற்றின்பம் வேறொன்றுக்கு? அப்ப இறைவன் அது சிற்றின்பம் ரொம்ப கெட்டது கெட்டது என்று சொல்கிறோமே, அப்படியான அந்த கெட்டதை இறைவன் ஏன் படைத்தான்? இறைவனுக்கே தகுதி இல்லையா? சிற்றின்பத்தை படைத்ததற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. அதை நன்றாக அனுபவி, பேரின்பத்திற்கு அது ஒத்திகையாக உனக்கு துணை செய்யும். பல பேருக்கு இன்பம் என்பதே தெரியவில்லை. சிற்றின்பத்துக்கு சிறப்பு சொல்லுகிறேன். இன்பம் என்றாலே பல பேருக்கு என்னவென்று தெரியவில்லை. இன்பம் துன்பம் நீக்கத்தையே பல பேர் இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துன்ப நீக்கத்தையே பல பேர் இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, வெளியில போகிறோம், நல்ல வெயிற் காலம், தாகமான தாகம், ஒன்றும் குடிக்க கிடைக்கல, ஓடி வருகிறோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா செம்பில் தண்ணீர், குளிர்ந்த நீர் கொண்டு வந்து தருகிறார். குடித்து விட்டு, அப்பா இப்போதான் சந்தோஷமாக இருக்குங்கிறோம். நான் கேட்குறேன், தண்ணீர் குடிக்கிறது சந்தோஷமா? அப்படியானால் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடித்து சந்தோஷமாகவே இருந்து விடலாமே. ஆனால் தன்னை அறியாமல் அவர் சொல்கிறார், ஆகா இப்பொழுது தான் நான் இன்பமாக இருக்கிறது. தண்ணீர் குடித்தோடனே இன்பமாக இருக்கிறது. இவர் இப்போ இன்பம் என்று எதை சொல்கிறார் தெரியுமா? துன்ப நீக்கத்தை இன்பம் என்று நினைக்கிறார். தண்ணீர் கொடுத்தது இன்பம் இல்லை, துன்பம் நீங்கியது. அதுவே பல பேருக்கு இன்பமாக தெரியும். தலைவலிக்கிறது, ரொம்ப கடுமையான தலைவலி, ஐயோ என்ன பண்ணுவது என்று தெரியாமல் மாத்திரை போடுகிறோம், கொஞ்ச நேரத்தில் தலைவலி போகிறது. அப்பா இப்பொழுதுதான் ரொம்ப இன்பமாக இருக்கிறது. அப்போ உனக்கு நான் கேட்கிறேன், நாள் பூரா தலையடிக்காமல் இருக்கிற நாளெல்லாம் நீ சந்தோஷம் என்று சொல்கிறாயா? இறைவன் எவ்வளவு கருணை பண்ணி வைத்திருக்கான், உனக்கு தலையை இடிக்காமலே வைத்திருக்கிறானே, தலை வலிக்காமலே வைத்திருக்கிறானே, அது இன்பம் என்று என்றைக்காவது உணர்ந்தாயா? இடித்து நின்ற உடனே அதை இன்பம் என்கிறாய். அந்த இன்பம் இன்பம் இல்லை, இன்பம் போல் தெரிந்த துன்ப நீக்கம். இதற்கு என்ன நல்ல உதாரணம் சபையில் சொல்லப்படாது. ரொம்ப அவசரமாக வருகிறது, குறிப்பாக சொல்லுகிறேன். அடக்க முடியவில்லை, வீட்டுக்கு வருகிறோம், போனோம், அப்பா நிம்மதி சந்தோஷம் என்கிறோம். அது சந்தோஷமா? இதற்கு மேலே நான் விளக்கம் சொல்ல வேண்டாம். பல பேர் துன்ப நீக்கத்தையே இன்பமாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் துன்ப நீக்கமே தவிர இன்பம் அல்ல. அப்படியானால் இன்பம் என்றால் என்ன? நமக்கு அனுபவத்தை தருகிற ஐந்து கருவிகளை இறைவன் படைத்திருக்கிறான், மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த ஒன்றிலே ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்படுகிற அனுபவத்தினாலே திருப்தியும் சந்தோஷமும் அடைய வேண்டும். இதுதான் இன்பம். நல்ல சங்கீதத்தை கேட்கிறாயா, காதுக்கு ரொம்ப இனிமை, ஆஹா ஆஹா என்கிறோம், அப்பொழுது அது இன்பம், துன்ப நீக்கம் அல்ல, அது உண்மையான இன்பம். மல்லிகைப்பூ ரொம்ப வாசனையாக இருக்கிறது, ஆஹா கமகமக்கிறதே என்கிறோம், மூக்குக்கு இன்பம். ஏதாவது ஒரு புலனுக்கு அந்த அனுபவம் சந்தோஷத்தை தந்தால் அதுக்கு இன்பம் என்று பெயர்.